எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப புதுசாக செய்யக்கூடிய ஒரு பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரோட்டி பராட்டானா நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம செய்வோம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக லிக்விட் பராட்டான ஒரு ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது நீங்கள் மாவெல்லாம் பிசைய தேவையில்லை, அப்படியே நீங்கள் கல்லில் ஊற்றி நீங்கள் அதை செய்யலாம். ஸோ வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பராத்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு போடுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு வந்து ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது, நெக்ஸ்ட் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை நறுக்கினது சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கேரட், குடமிளகாயின்னு மற்ற காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறவிடுங்க. லைட்டாக ஆறினதும் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பராட்டாவுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பராட்டாவை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு 1 இல்லைன்னா 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி மெதுவாக தேய்க்க ஆரம்பிங்க. இதை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பராத்தா வெந்துட்டுருக்கிற டைமில் சுற்றி நெய் ஊற்றுறேன், கொஞ்சமாக நடுவுலையும் ஊற்றுங்க. ஒரு பராட்டா கம்ப்ளீட்டாக வேகிறதுக்கு ரஃப்பாக 1-10 நிமிஷம் ஆகும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. பராட்டா ஒரு நல்ல ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் பராத்தாவை இந்த மாதிரி திருப்பி போடுங்க. பராத்தா ஃபுல்லாக வெந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் டாட்ஸ் வந்ததும் கல்லுலேருந்து எடுத்துட்டு நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற மாவை 1 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா கார சட்னி எது வேணால் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சடனாக யாராவது கெஸ்ட்ஸ் வராங்கன்னா இல்லைனா சிம்பிளாக குயிக்காக ஏதாவது டிஃபன் செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக 1 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த லிக்விட் பராட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.